हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा शिलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं मैन्दे அத்தியாயம் பதினேழு கங்கை நதி கீழே இறங்கி வருதல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து சதுர்பீர் நாமபிஸ் சதுர்திசம் பந்தந்தி நத நதி பதிம் ஏவ அபினிவசதி சீத அலகநந்தா சக்ஷுர் பத்ரேதீ வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத்ர அங்கே அதாவது மேருமலையின் உச்சியில் சதுர்தா நான்கு கிளைகளாக வித்தியமானா பிரிந்து சதுர்பி நான்குடன் நாமபி பெயர்கள் சதுக திசம் நான்கு திசைகளில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அபிஸ்பந்தந்தி தொடர்ந்து பெருகி ஓடி நத நதி பதிம் பெரிய நதிகள் அனைத்திற்கும் உறைவிடமான கடல் ஏவ உறுதியாக அபிநிவிசதி அபிநிவிசதி புகுகின்றது சீதா அலகநந்தா சீதா மற்றும் அலகநந்தா சக்ஷு சக்ஷு பத்ரா பத்ரா இத்தி இந்த பெயர்களால் அறியப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் மேரு மலையின் உச்சியில் கங்கை நதி நான்கு கிளைகளாகப் பிரிகிறது இவை ஒவ்வொன்றும் பல்வேறு திசைகளில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என பெருக்கெடுத்து ஓடுகின்றன இந்த கிளை நதிகளான சீதா அலகநந்தா சக்ஷு பத்ரா என்பவை கடலை நோக்கி பாய்ந்தோடுகின்றன பதம் ஆறு சீதா து பிரம்ம सदनात् केशराचलादिगिरिशिहरेभ्यो अधो अतः अधः प्रस्रवन्ति पदित्वा पतित्वारेण भद्राश्ववर्षं प्राच्यां दिशिक्षारसमुद्रम् अभिप्रवि अभिप्रविशति वड् बै वड् मीनिङ्ग् சீதா சீதா என்னும் கிளை நதி து நிச்சயமாக பிரம்மசதனாத் பிரம்மபுரியிலிருந்து கேசராச்சல ஆதி கேசராச்சலம் மற்றும் பிற பெரிய மலைகள் கிரி மலைகள் சிகரேப்ய சிகரங்களிலிருந்து அதக அதை கீழ் நோக்கி பிரசரவந்தி பாய்ந்தோடி கந்தமாதன கந்தமாதனம் என்னும் மலையின் மூர்தசு உச்சியில் பதித்வா வீழ்ந்து அந்தரேன உள்ளே வர்ஷம் பத்ராஷ்வ வர்ஷம் என்னும் நிலப்பகுதி பிராச்சியாம் மேற்கு பக்கத்தில் திசி திசை க்ஷார சமுத்திரம் கடலின் அபிப்ரவிசதி புகுகின்றது டிரான்ஸ்லேஷன் கங்கையின் கிளை நதியான சீதா நதி மேருமலையின் உச்சியிலுள்ள பிரம்மாபுரியில் பெருகி ஓடி அங்கிருந்து மேருமலையைப் போன்றே உயரமுடைய அருகிலுள்ள கேசராச்சவ மலைகளில் சிகரங் சிகரங்களில் கங்கையின் கிளைநதியான சீதா நதி மேருமலையின் உச்சியிலுள்ள பிரம்மாபுரியில் பெருகி ஓடி அங்கிருந்து மேருமலையைப் போலவே உயரமுள்ள அருகிலுள்ள கேசராச்சல மலைகளின் சிகரங்களில் ஓடுகிறது இந்த மலைகள் எல்லாம் மேருமலையை சுற்றியுள்ள நூலிலை கொத்து போன்றவை ஆகும் கேசராச்சல மலையிலிருந்து கங்கை நதி கந்தமாதன மலையின் உச்சியில் வீழ்ந்து அதன் பின்னர் பத்ராஸ்வ வருஷத்தின் நிலப்பகுதியில் பாய்ந்தோடுகிறது இறுதியில் அந்த நதி மேற்கிலுள்ள நீர் கடலை அடைகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினேழு கங்கை நதி கீழே இறங்கி வருதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐந்து ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்